அனைத்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் பரந்த எச்சரிக்கை கடிதங்கள். 7 முக்கிய குற்றங்களுக்கான விசாரணைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. நாட்டில் இன்றும் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கத்தின் புதிய தீர்மானம். தேசிய மக்கள் சக்தியிலும் விருப்பு வாக்கு அடிப்படை பின்பற்றப்படும். கேடி லால்காந்த தெரிவிப்பு. ஸ்டேலுக்கு பேரடி, யுத்த டாங்கிகளை தாக்கியளித்த ஹிஸ்புல்லா. தொடர்பென விரிவான செய்திகள். அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு எதிர்வரும் 30 தேதிக்கு முன்னர் அரச பங்களாக்களை கையளிக்காவிட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என நீதி, பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அரசாங்க பங்களாக்களை உடனடியாக கையளிக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு பல நினைவூட்டல்கள் வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை 11 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் மாத்திரமே அவற்றை கையளித்துள்ளதாக அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர்களுக்கு அரசாங்க பங்களாக்களை மீள கையளிப்பதில் பெரும் பின்னடைவு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு 7 பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட பங்களாக்களின் எண்ணிக்கை 40. அதன்படி இதுவரை கையளிக்கப்படாத பங்களாக்களின் எண்ணிக்கை 29 ஆகும். இதேவேளை அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவது மற்றும் செலவினங்களை குறைக்கும் புதிய வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சகல அம்சங்களையும் மேலாய்வு செய்வதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 7 முக்கிய குற்ற வழக்குகளை தவிர கடந்த கால குற்றங்கள் அனைத்தையும் விசாரித்து அதற்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் நேற்று உறுதியளித்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹீரத், கடந்த கால குற்றங்கள் தொடர்பில் அரசாங்கம் புதிதாக விசாரணைகளை ஆரம்பிக்காது என தெரிவித்துள்ளார். 7 முக்கிய குற்ற வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் பதில் போலீஸ்மா அதிபருக்கு வழங்கிய அறிவுறுத்தலின் விளக்கமாக அமைச்சரின் கருத்து வெளியாகியுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல், கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் டி.பி. சிவராம், லலித்குமார் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனது, கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனது, வர்த்தகர் தினேஷ் ஆப்டர் கொலை, வெலிகம ரூ 15 ஹோட்டலுக்கு வெளியே துப்பாக்கி சூடு சம்பவம் போன்ற சம்பவங்கள் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன அல்லது விசாரணை முடிவடைய குறைந்தபட்ச விடயங்களே தேவைப்படுவதாக அமைச்சர் ஹீரத் கூறியுள்ளார். எனவே அந்த விசாரணைகளை விரிவுபடுத்தும் உத்தரவுகளே தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவு இந்த 7 வழக்குகளுக்கு மட்டும் அர்த்தமல்ல என்று கூறிய அமைச்சரவை பேச்சாளர், கடந்த காலங்களில் பதிவாகிய பொருளாதார குற்றங்கள், கொலைகள், ஊடகவியலாளர் காணாமல் போன சம்பவங்கள் போன்ற அனைத்து சம்பவங்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாதரே, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் தேர்தலின் பின்னர் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் அமைச்சர்களுக்கு 4 மெய்ப்பாதுகாவலர்கள் மாத்திரமே வழங்கப்பட உள்ளனர். அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்களை மாத்திரம் வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளவர்களுக்கு மாத்திரம் இந்த எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படும் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியிலும் விருப்பு வாக்கு அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர் என கட்சியில் அரசியல் சபை உறுப்பினர்
கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் விருப்பு வாக்கு உரிமை கிடையாது என சமூக ஊடகங்களில் வெளியாகி வரும் தகவல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இம்முறை பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களின் விருப்பு வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் நாடாளுமன்ற தெரிவு இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விருப்பு வாக்கு எண்ணிக்கை என்பது தேர்தல் சட்டம் எனவும் அதற்கு புறம்பாக செயற்பட போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெற்கு லெபனானின் ரம்யாவின் புறநகரில் ஸ்ரேலிய ராணுவத்திற்கு சொந்தமான 3 புல்டோசர்கள் மற்றும் 2 யுத்த டாங்கிகளை தாக்கி அழித்ததாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா போராளிகள் குழு ஏவுகணையுடன் ரம்யாவின் புறநகர் பகுதிக்கு முன்னேறும் முயற்சியின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு குறித்த தாக்குதலினால் ஸ்ரேலிய ராணுவ தரப்பிலிருந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. மேலும் வெளியாகியுள்ள மற்றொரு அறிக்கையின்படி 3 புல்டோசர்கள் மற்றும் 1 மெர்காவா டாங்கியை ரம்யாவின் புறநகரில் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலம் ஹிஸ்புல்லாக்கள் குறிவைத்து தாக்கியதாகவும் இது அவற்றின் அழிவுக்கும் உள்ளே இருந்தவர்களிடையே உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஹிஸ்புல்லாக்களின் 3வது அறிக்கையில் தனது போராளிகள் ரம்யா கிராமத்திற்கு அருகே ஸ்ரேலிய படைகளை பீரங்கி குண்டுகளால் குறிவைத்ததாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 மணி நேரத்தில் தெற்கு லெபனான் மற்றும் பெக்கா பள்ளத்தாக்கில் வெவ்வேறு பகுதிகளில் 12 ஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.